ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி நம்ம சேனலில் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ஈஸி மெத்தடில் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது வரைக்கும் அக்ஷயா டாட் காம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க, உடனுக்குடன் வீடியோ கிடைக்கும். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு ஈஸி மெத்தடில் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் ஈஸியாக பண்ணலாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் ப்ளவுஸ் கற்றுக்கிறவங்க 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட் எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க டிச்சிங்கும் கட்டிங் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட் எடுத்துருக்கோம், சிசர் எடுத்துருக்கோம். இதெல்லாம் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ ப்ளவுஸ் பிட்டை ஃப்ரண்ட்டு பேக்குன்னு பார்த்து போட்டுக்குங்க. விரித்து அதில் ஃப்ரண்ட் வந்து உள் சைடும் பேக் வந்து வெளி சைடும் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணலாம் வாங்க. ஃப்ரண்ட்டை உள்ளே வச்சுட்டு மாதிரி பேக் சைடு நீட்டில் மடிச்சிங்க. மாதிரி நீட்டில் மடிச்சுக்கிட்டு அளவு ப்ளவுஸை திருப்பி பேக் சைடில் இந்த அக்கிலேருந்து இந்த அக்கில் வரைக்கும் அப்பு தோப்பு அளவு மாற்றுங்க. இந்த அக்கில் அளவு மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கை ப்ளவுஸ் நீட்டுமே பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணதுங்க இந்த நீட்டுக்கும் இந்த மாதிரி வெட்டி இந்த சைடில் இருக்க பீஸை எடுத்து இடைய வச்சுங்க. இப்போ வெட்டின பீஸை பிரித்து இந்த மாதிரி நீட்டில் பண்ணிங்க. இப்போவும் ஃப்ரண்ட்டு உள்ளே தான் இருக்கணும், பேக் சைடு தான் மேலே. இந்த மாதிரி நீட்டில் மடிச்சுக்கிட்டு பீஸ் சைடு கரைப்பகுதி வரும், சைடில் வந்து டிசு பகுதி இருக்கும். இந்த கரைப்பகுதியில் 1 இன்ச் அளவுக்கு இடுப்பு மடிச்சு தைக்க மார்க் பண்ணிக்க, பேக் இடுப்பு மடிக்க. அளவு ப்ளவுஸு பேக்கில் திருப்பி பேக் சைடு முதல்ல ஒரு டாட் பிடிச்சிருக்கோம், அந்த டாட்லேருந்து ஷோல்டர் ஒயரும் மார்க் பண்ணது வந்து இந்த ஷோல்டர் ஒயர் எடுங்க. ஷோல்டர் ஒயர் மார்க் பண்ணி அந்த மார்க்கில் இருந்து ப்ளவுஸை ரெண்டாக மடிச்சு கொடுங்க. ரெண்டாக மடிச்சுட்டு இன்ச்சு டேப்பால் இந்த மாதிரி ஷோல்டர் ஒயரும் மார்க் பண்ணுங்கள். 2.5 இன்ச் ஷோல்டர் அகலம் வச்சுங்க. இன்ச்சு டேப்பால் இந்த மாதிரி 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணுங்க. மார்க்லேருந்து உங்களுடைய ரைட் சைடு ஃப்ரண்ட்டை வந்து ரைட் சைடாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ரைட் சைடு பீஸை போட்டுங்க. ஷோல்டர் அளவு 2 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து ஷோல்டரை வச்சு இந்த பக்கம் ஷோல்டர் அளவு அந்த தையல்லேருந்து 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சு கழுத்தோட அளவு கழுத்துலேருந்து 1/2 இன்ச் மேலே, அக்குளோட அளவு இந்த கவு வாட்டத்தில் அக்குள் எழுத்து பிடிச்சி அக்குளோட அளவு எடுங்க. அப்படி அக்குளோட அளவு சரியாக வரல அப்படின்னாக்கா வைக்க முடியலன்னா பேக்கில் மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிடுவோம். அந்த மார்க்லேருந்து இந்த அக்குள் பகுதியை வைங்க. இந்த அளவை மார்க் பண்ணுங்கள், அக்குளோடைய அளவை. ஷோல்டர் மார்க் பண்ணி வச்சுருந்தோம், ஷோல்டர்லேருந்து இந்த கழுத்து மார்க்குக்கு 1 L ஷேப் போடுங்க. இந்த எல் ஷேப்லேருந்து 1 கவ் 1/2 இன்ச் கேப்பில் அதே மாதிரி இந்த ஷோல்டர்லேருந்து அக்குள் அளவு அதுக்கு 1 L ஷேப் போடுங்க. இந்த எல் ஷேப்லேருந்து 1 இன்ச்சு கேப்பில் 1 கவ்வும் இன்னொரு இன்ச்சு கேப்பில் இன்னொரு கவ்வும் 2 புல் வெட்டு வெளி வெட்டும் 2 வெட்டு வரணும்.
அந்த பட்டியிலேருந்து 1 இன்ச் இறக்கி மார்க் பண்ணுங்கள். அடுத்தது ஷோல்டர்லேருந்து சென்டரில் 3 டாட் வரும், 3 டாட்டில் சென்ட்ரு டாட் எடுத்து இந்த மாதிரி துணியை பிரித்து வச்சுங்க. ஷோல்டர்லேருந்து இந்த சென்ட்ரு டாட்டை மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த பட்டி ஜாயின்ட்ல பட்டியிலேருந்து 1/4 இன்ச் இறக்கி இங்கே மார்க் பண்ணுங்கள். இந்த 3 மார்க்கும் ஒன்றா ஒரு லைன் போட்டுங்க. அதுக்கடுத்தது டாட் எப்படி புரியுதுன்னு சொல்கிறான். இந்த 2 மார்க்குக்கும் நடுவில் சென்டராக ஒரு டாட் வைங்க. இந்த டாட்டு 2.5 இன்ச் வர அளவு பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த 2.5 இன்ச்சிலேருந்து ஒரு 2 இன்ச் தள்ளி இன்னொரு டாட் வைங்க. இது இந்த அக்குள் பகுதியில் ஜாயின் ஆகணும். இந்த 2த்துக்கும் சென்டராக இன்னொரு டாட் வைங்க. இது 3 முக்கோணமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி வந்தால் டாட் கரெக்டாக இருக்கும். டாட் எடுத்தால் 2 மடிச்சிடுங்க. மடித்து கழுத்துடைய அளவு, பேக் கழுத்து அளவு, இடுப்பு மார்க் பண்ணதுலேருந்து பேக் கழுத்து உயரம் பாருங்கள், அந்த உயரத்துலேருந்து 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணி இதுவும் ஒரு எல் ஷேப் போடுங்க. ஷோல்டர் உயரத்துலேருந்து எல் ஷேப் போட்டு நெருக்காக போடுங்க. பேக் மார்க் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து கை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க துணியை எடுத்துக்கோங்க. இந்த சைடு வெட்டணும். வெட்டின துணியை அப்படியே 2 மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி 2 மடிச்சிங்கன்னா 2 மடிப்பு பகுதியாக இருக்கும், 2 பிசு பகுதியாக இருக்கும். ஃப்ரண்ட்டு உள்ளே இருக்குது, பேக் சைடு மேலே வச்சுருக்கேன். ஒரு 1.5 இன்ச் கேப் அளவுக்கு கை மடித்து தைக்க மார்க் பண்ணிக்கங்க. அளவு ப்ளவுஸ் கையை வச்சு கையோட உயரம் மார்க் பண்ணுங்க. இந்த பிசு பகுதியில் அக்குளோட உயரம் மார்க் பண்ணுங்க. இந்த 2 மார்க்குக்கும் இந்த மாதிரி கை ஷேப் வரைங்க. இதுலேயும் உள்வெட்டு வரையணும். உள்வெட்டு வெளிவெட்டுன்னு அக்குள் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரியே கைக்கும் வரையணும். கையும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து எப்படி கட் பண்ணணும் சொல்கிறேன். மேலே இருக்க லைனில் 4 பீஸையும் சேர்த்து வெட்டிடுங்க. அடுத்து 2 பீஸ் எடுங்க. இந்த 2 பீஸில் 2வது இருக்க லைனை விட்டுங்க. கை சென்டருக்காக சென்டரில் லைட்டாக அர்த்தப் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் ஜாயிண்டில் இருக்க 2 பீஸை 2 ஓப்பன் பண்ணிவிடுங்க. கீழே 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம், அந்த 1.5 இன்ச்சுக்கு லைட்டாக அர்த்தப் பண்ணி விட்டுங்க. அடுத்து ஃப்ரண்ட் எட்ஜ் விட்டுறதுன்னு சொல்கிறான். மேலே இருக்க பீஸை எடுத்து பட்டி வெட்டணும். மேலே இருக்க அந்த 2 பீஸை மட்டும் எடுத்து ஃப்ரெண்ட் வெட்டியிருக்கேன். அடுத்து அக்குள் பகுதி வெட்டுறேன். மேலே இருக்க கோட்டில் 4 பீஸையும் சேர்த்து வெட்டிடுங்க. அடுத்து இந்த 2 பீஸை எடுத்து 2வது கோட்டில் வெட்டணும். அடுத்து கழுத்து வெட்டணும். இதுவும் மேலே இருக்க பீஸை தனியாக அப்படி எடுத்து ஃப்ரண்ட் கழுத்தை வெட்டுங்க. அடுத்தது பேக் கழுத்து. ஷோல்டரில் 2 பக்கமும் லைட்டாக அர்க்கட் பண்ணி விட்டுங்க.
ஃப்ரண்ட்டில் இருக்க பீஸை ஜாயிண்டாக இருக்கும் அந்த ரெண்டாக ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இடுப்பு மடிச்சு தான் இங்கே மார்க் பண்ணிக்கணும், அதில் லைட்டாக இங்கே அர்த்தம் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரண்ட் வெட்டியாச்சு, கையிட்டும் நம்ம வெட்டிட்டோம். அடுத்து பட்டிக்கு விட்டணும். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பீஸு ஃப்ரண்ட் பார்ட் வெட்டிட்டு மீதி மீறுற பீஸ் தான் வந்து பட்டிக்கு வைக்க போகிறோம். பட்டிக்கு வைக்கிற பீஸு இந்த கார்னரும் அந்த கார்னரும் லைட்டாக ஹைட்டை கட்டி கட் பண்ணி விட்டுங்க. ரெண்டு பக்கத்துக்கும் ரெண்டு பட்டிக்கு வெட்டிட்டோம். அதுக்கு அடுத்தது கொக்கி பீஸு காஜா பீஸ் வெட்ட போகிறோம். ஒரு 1.5 இன்ச் கேப் அளவில் கொக்கி பீஸ் வெட்டிக்கிங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு கொக்கி பீஸ் வெட்டிக்கிங்க. ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. இது வந்து காஜா பீஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. மேல் பட்டிக்கு நம்ம துணி வெட்டிட்டோம், உள்பட்டிக்கு ஒரு துணி வைக்கணும். அதுக்கு இந்த அளவுக்கு துணியிலே வெட்டிக்கலாம். உள்பட்டிக்கும் வெளிப்பட்டிக்கும் 2 துணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு பீஸ் வரும், இதுதான் கழுத்து பீஸு. கழுத்துக்கு கொடுக்கணும். இது வந்து கிராஸ் பீஸ் தான் வெட்டணும், நேராக வெட்டுறாதீங்க, கிராஸில் வெட்டுங்க. இந்த மாதிரி கிராஸாக வெட்டிக்கிங்க. கிராஸாக வெட்டிக்கிட்டு இதுவும் ஒரு 1.5 இன்ச் கேப் வைங்க. ஒரு 1.5 இன்ச்சுக்கு அகலம் வச்சுக்கிட்டு அதை 1.5 இன்ச் அகலத்துக்கு நீட்டாக வெட்டிக்கிங்க. கழுத்து பீஸை வெட்டியாச்சு. நம்ம ப்ளவுஸுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வெட்டியாச்சு. அடுத்து எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன் பாருங்க. ப்ளவுஸுக்கு வெட்டிட்டோம். ரெண்டு கையும் வெட்டி வச்சுருக்கோம். இது அடுத்தது எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன் நான்.